ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோன்ஷன் அண்ட் வேலண்டைன் எபிசோட் 12 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்க போய் அங்கே பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 12 ஸ்டார்டிங்கில் ஹீலேங் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக, அதாவது ஹியூவானுடைய இறப்புக்கு அப்புறமா அவன் வேறு இடத்துக்கு போகிறதுக்காக ஒரு வீட்டுக்கு வெளியில் ஒரு கூடாரம் போல் அமைச்சு அவங்க எல்லாம் அங்கே தங்கியிருக்காங்க. அப்போது அந்த வீட்டு வெளியிலேருந்து ஒரு சாங் ப்ளே ஆகிறத அவன் கேட்குறான். அது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அந்த டைமில் அவன் ஹியூவானை ஞாபகம் படுத்தி அவள் சந்தோஷமாக ஆடி பாடிட்டு இருந்த அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் அவன் மனசில் ஞாபகப்படுத்தி அவளை நினச்சி அவன் ஒரு சாங்கை லிரிக்ஸாக எழுதிட்டுருக்கான். அப்போ தான் கியான்யோங் அந்த இடத்துல வரான். கடவுளே, உங்களுக்கு அந்த சாங் பிடிச்சிருக்கா, நான் உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்ததை வைக்கவா அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீலேங் எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் ஹீலேங் கிட்ட, நம்ம நாளைக்கு நம்மளோட இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம், இன்றைக்கி நைட்டு மட்டும் இங்கே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு கிளம்ப ரெடியாக இருங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியான்யோங் அந்த இடத்த விட்டு போகிறான். இன்னொரு பக்கம் இப்போது நடக்கிற அந்த ஸ்டோரியை காட்டும்போது ஹீலேங்கோ அந்த பிபியும் அந்த மியூசிக் கான்சர்ட் நடக்கிற இடத்துல அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த பாட்டு பாடின அந்த சிங்கர் ரொம்பவே நல்லா பாடியிருக்கான், நான் அவனோட பெரிய ஃபேன் அப்படின்னும் அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீலேங், அவனை எனக்கு தெரியும், நம்ம ஃபாக்ஸ் கிளான் இன்னத்துடைய அவனும் ஒரு மெம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கரை ஹீலேங் கூப்பிட்டு பிபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி. அப்போது பிபி, இப்போ நடக்கிறது என்னால் நம்பவே முடியல அப்படின்னும், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னும் அந்த சிங்கர் கிட்டே சொல்கிறேன். அதுக்கு அந்த சிங்கர் பிபி கிட்ட, இந்த சாங் லிரிக்ஸோடைய உண்மையான ஓனர் நான் கிடையாது, இது ஹீலேங்கோடைய சாங் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். வாய்ஸ் மட்டும்தான் என்னோடது அப்படின்னும் அவன் சொல்கிறான். இதை பிபி நம்பவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்படி அவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது அவங்க எதிரில் நிறைய பேர் மோட்டர் சைக்கிளில் வந்து அவங்கள வழிமறிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இறங்கி வந்து தன்னோட கையில் கத்தியை வச்சுக்கிட்டு ஹீலேங் கிட்ட, அன்னைக்கு நீ என்கிட்டருந்து தப்பிச்சிட்ட, இன்னைக்கு என்கிட்டருந்து உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னும், அன்னைக்கு அவன் அடித்த அந்த ஆள் அடியாளோட சேர்த்து கூட்டிகிட்டு வந்து ஹீலேங்கை மிரட்டுறான். அப்போது ஹீலேங் அந்த திருடங்க கிட்டே சண்டை போட்டிகிட்ருக்கும்போது பின்னாடி இருந்து வந்து ஒருத்தன் பிபியோட கத்தியை வச்சு கழுத்தில் மிரட்டிகிட்ருக்கான். அப்போது ஹீலேங் அவங்களெல்லாம் அடித்து விரட்டுறதுக்குள்ள அந்த இடத்துல அந்த பிபிக்கு கழுத்தில் கத்தி வெட்டு பட்டுருது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கீறல் பட்டது. அதுக்கப்புறம் அந்த திருடங்களெல்லாம் விரட்டிட்டு ஹீலேங் வந்து அவளோட கழுத்தில் பட்ட அந்த காயத்தை சரி பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் பிபி தன்னோட வீட்டில் தன்னோட கண்ணாடியில் அவள் கழுத்தை பார்க்கும்போது அந்த கீறல் அடையாளம் சுத்தமாக இல்லை. ஆனால் அன்னைக்கு நைட் அந்த பிபி கிட்ட ஹீலேங் தன்னோட இன்னொரு வாட்டி அவனுடைய ஆர்ப் ஆஃப் ஷாம் அந்த செயினை கொடுக்குறான். அவள் இது அவளுடைய பாதுகாப்புக்காக, எப்போவுமே அவள் கழுத்துலேருந்து கழட்டக்கூடாது அப்படின்னு அவன் கொடுக்குறான். இது எல்லாத்தையுமே பிபி தன்னோட காயத்தை கண்ணாடியில் பார்த்துட்ருக்கும்போது அவள் நினச்சி பார்க்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதோட அவளோட முதுகில் அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் அடையாளம் மெதுவாக மெல்ல மெல்ல தோன்றிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜியாசோவுடைய கஃபே ஷாப்பில் ஜியூசியன் கியான்யோங் ரெண்டு பேருமே சியாசோ கிட்டே பேசிகிட்ருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பிபி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறா அப்படின்னு அந்த சியாசோ கிட்டே கேட்குறாங்க. அப்போது அவங்க ரெண்டு பேரும், அந்த லாஸ்ட் இயர்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு போல இருக்குது அப்படின்னு ஜியாசோ மீன் பண்ண அந்த லாஸ்ட் இயர்ஸை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வேறு ஒரு டபுள் மீனிங்கில் அவகிட்ட தொடர்ந்து பேசிகிட்ருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் இயர்ஸை ரிலேஷன்ஷிப், இன்டிமசி இந்த மீனிங்கில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஜியாசோ அந்த லாஸ்ட் இயர்ஸை வேறு ஒரு மீனிங்கில் அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கா. அதோட அவங்க ஜியாசோ கிட்ட அவங்க சொல்கிறாங்க, ஹீலேங் இப்போ ரொம்பவே தைரியமாக அவர் எல்லா வேலையும் பண்ணுறாரு, நாங்களாம் கூட இதை பற்றி யோசித்தாலே கொஞ்சம் தயங்குவோன்னா பார்த்துக்கோயே, ஆனால் ஒரு வாட்டி நாங்கள் கூட அப்படின்னு சியோசியன் ஆர்வக்குள்ளரில் வேறு ஏதோ பற்றி பேச வரான். ஆனால் கியான்யோங் அதை தடுத்துடுறான். ஜியாசோ அவளோட லாஸ்ட் இயர்ஸ் மீனிங்கை மனசில் வச்சு அவள் சொல்கிறா, இந்த விஷயத்துக்கு இப்போல்லாம் லவர்ஸாக ஒன்றா போகணுன்னு இல்லை, நம்ம கூட வேலை செய்கிற ஆஃபீஸில் இருக்கிற கோலீக்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா யாரேனே தெரியாதவங்களை கூட கூட்டிகிட்டு போகலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸு கூட தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஜியூசியன் இதை கேட்டுட்டு அப்படியே வாய் அடித்து நிற்கிறான், ஏன்னா அவன் வேறு மீனிங்கில் புரிஞ்சிருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சடனாக பிபி வரா.
பிபி உள்ளே வந்து அவ உட்காந்துட்ருக்கா. அப்போது சியோசியான் கியானியோங் அவளை ரொம்பவே வித்தியாசமாக பார்க்குறாங்க. பிபி சியோசியான் கிட்ட தன்னை எதுக்கு அவன் அப்படி பார்க்குறான் அப்படின்னு அவள் கேட்கும்போது சியோசியான் சொல்கிறான், நேற்று லாஸ்ட் நைட் நடந்த அந்த விஷயத்தை பற்றி நீ எங்களுக்கு சொல்கிறியா, அந்த லாஸ்ட் இயர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அப்போது பிபி, அது ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு அவள் சொல்லும்போது சியோசியன் தப்பாக புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா சியோசியன் சொல்கிறான், பரவாயில்ல, இதை சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படணும், ஆனால் நீ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்ல வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் சொன்னால் போதும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது கியானியோங் அவனை தடுக்கிறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீலாங் வரான். ஹீலாங் அந்த இடத்துக்கு வந்து, நான் கொஞ்சம் பிபி கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னதுனால சியோசியன் மற்றும் கியானியோங் ரெண்டு பேரையுமே அந்த இடத்த விட்டு சியாசோ அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போய் அவங்கள தனியாக பேச விடுறாங்க. பிபி அன்றைக்கி நைட்டு அந்த திருடங்க கிட்டேருந்து தன்னை காப்பாற்றினதுக்கு அந்த விஷயத்துக்கு திரும்பவும் நன்றி சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீலாங் பிபி கிட்ட, உங்களுக்கு விருப்பம் இருந்தால், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என் கூட நீங்கள் பார்ட்டிக்கு வரீங்களா அப்படின்னு ஹீலாங் பிபி கிட்ட கேட்குறான். வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சியாசோ, சியோசியன் மற்றும் கியானியோங் மூணு பேருமே நின்று பேசிகிட்ருக்காங்க. அப்போது சியாசோ கிட்ட சியோசியான் கேட்குறான், அந்த லாஸ்ட் இயர்ஸை நீ எப்படி ஒர்க் அவுட் பண்ண, நீ சாதாரணமான ஆள் இல்லை, மாஸ் பண்ணுற சியாசோ அப்படின்னு சியோசியன் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறத சியாசோ கேட்டுட்டு, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நான் பிபிக்காக அவளுக்கு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ணேன், அதுவும் அவளுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான சிங்கரோட ஷோக்கு, இதுதான் லாஸ்ட் இயர்ஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மீனிங்கில் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் சியோசியன் இதை வேறு மீனிங்களாகவும் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம், ஓ சூப்பர் ஸ்டாரா, ஓகே ஓகே, நாங்களும் அதை பற்றி தான் பேசிகிட்ருந்தோம், இல்லைடா கியானியோங் அப்படின்னு சியோசியன் அப்படின்னு அவன் பேச்ச மாற்றிட்டான். அது கியானியோங் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம். இன்னொரு பக்கம் அமெரிக்கா போனதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த காட்டுறாங்க. அப்போது டியான்சின் அவளோட வீட்டில் அவள் சியாலினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா சாப்பிடாம. அப்புறம் சியாலின் வந்ததும் சியாலின் சொல்கிறான், நீ எதுக்கு இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்க, சாப்பிட்ருக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்கிறான். டியான்சின் அவன்கிட்ட, ஏன் லேட்டு, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் ப்ரொஃபஸர்ஸ் கூட மீட்டிங் இருந்துச்சு, அதோட அப்படியே அவங்க கூட டின்னர் கூப்பிட்டாங்க, நான் அப்படியே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சியாலின் சொன்னதுக்கு டியான்சின், என்னையும் கூப்பிட்ருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறான். சியாலின், நான் சொல்ல தான் வந்தேன், ஆனால் என்னோடய சார்ஜ் ரொம்பவே லோ ஆகிட்டதுனால உனக்கு காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டியான்சின் இதெல்லாம் நம்பலை, அதோட அவனோட ஃபோனை காட்ட சொல்கிறா, உன்னோட பேட்டரி எப்படி இருக்குன்னு பார்க்குற அப்படின்னு அவனோட ஃபோனை வாங்கி செக் பண்ணுறான். ஏன்னா நீ நம்பலையா, உனக்கு நான் பொய் சொல்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்புறம் டியான்சின், இதில் பேட்டரி லோ தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. பார்த்துட்டு சியாலின், நான் தான் சொன்னேன்ல, நீ என்னை நம்பலை சுத்தமாக அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, தெரியல சியாலின், இப்போல்லாம் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை, இதெல்லாம் நீ பிபியை பொய் சொல்லி ஏமாத்தினதுக்கப்புறமா எனக்கு இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவள் போயிட்டான். அப்புறம் அந்த இடத்துல சியாலின் தனியாக நிற்கிறான். இன்னொரு பக்கம் சாவோ சாங்கும் அந்த கியான் ஹுவா ரெண்டு பேருமே ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க ஒரு இடத்துக்கு. அந்த ஃபுல் மூன் அன்னைக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க அந்த பிரின்சஸ் ஜோயானை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போது கியான் ஹுவா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சாவோ சாங் அவன் சொல்கிறான், நான் ஃபஸ்ட் டைம் உன் கூட இப்படி வர்றதுனால எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்னு அவள் பக்கத்தில் கூட அவன் போய் ஃபஸ்ட்டு உட்காரல. அப்புறமா கியான் ஹுவா, இந்த டைம் அவங்கள கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அந்த பிரின்சஸ் ஜோயானை அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. இங்கே அந்த காஃபி ஷாப்பில் பிபி, கியானியோங், சியோசியான், சியாசோ எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பிபி கொஞ்சம் தயங்குறா ஹீலாங் கூட பார்ட்டி போக. அப்போது சியோசியான் சொல்கிறான், நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போது, அதனால் நீ கண்டிப்பாக தனியாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பிபி, அவள் தனியாக போகிறதுக்கு கஷ்டப்படும் போது அவளோட ஃப்ரெண்ட் சியாசோ நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். சியோசியன் அதுக்கு, இல்லை அவங்க தனியாக தான் போகணும், அதான் ரூல் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு, நானும் தான் ரெண்டு பேரோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு ரெண்டு பேரும் எனக்கு சத்தியம் பண்ணாங்க, ஆனால் என்னை யாருமே கூட்டிகிட்டு போக ரெடியாக இல்லை அப்படின்னு அவள் புலம்பிகிட்ருக்கும்போது, சரி சரி நீ அவள் கூட போகலாம் அப்படின்னு அந்த சியோசியன் கியானியோங் ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க, அவளை அலோவ் பண்ணுறாங்க. பிபி அதுக்கப்புறம் அவளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் செக் பண்ணி, இப்போ போட்டுட்டு போக எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சியாசோ கிட்டே சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்போது சியாசோக்கு ஒரு கால் வருது,
அப்புறம் வெளியில் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல கியன்யாங் அந்த பிபிக்காக ஹீலாங் கொடுத்து விட்ட இந்த ட்ரெஸ்ஸை பிபிக்காகவே ரெடி பண்ணியிருக்காரு, இதை போட்டுட்டு வர சொல்லு அப்படின்னு ஜியாசோ கிட்ட கியன்யாங் கொடுக்குறான். அதுக்கப்புறமா ஜியாசோக்காகவும் ஒரு ட்ரெஸ்ஸை ஜியூசியன் உனக்காக ஸ்பெஷலாக அனுப்பியிருக்கான் அப்படின்னு ஜியாசோ கிட்ட கியன்யாங் கொடுத்துட்டு போகிறான். இங்கே பிபி நல்லா ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் அப் பண்ணிட்டு அவள் கிளம்புறான். இன்னொரு பக்கம் ஜாவோ சாங்கோ அந்த கியன் ஹோவா கூட்டிகிட்டு ஒரு இடத்துல ஒரு எலிவேட்டரில் போயிட்டுருக்கும்போது அவன் சொல்கிறான், இந்த பிரின்சஸ் ஜோயன் இவங்க நார்த்தன் சைடு சேர்ந்தவங்க, அதனால் இவங்க மற்றவங்க மாதிரி கிடையாது, நம்ம ஃபாக்ஸ் கிளான் இனத்தவங்க மாதிரி கூட இல்லை, இவங்க ரொம்பவே ரிசர்வ்டாக இருப்பாங்க, மனிதர்கள்கிட்டேருந்து விலகி இருக்கிறாங்க, ஆனால் இப்போது எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் இருக்கிறனால அவங்க தன்னையும் மாற்றிக்கிட்டு நம்மளை போலவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க அப்படின்னு அவளை ஒரு புது இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்படி அவங்க நடந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே பார்ட்டியில் பிபி ஹீலாங் கை கோத்துட்டு அந்த இடத்துல போகிறாங்க. அப்போ எல்லாருமே பிபியையும் ரொம்ப வித்தியாசமாக அவங்க பார்க்குறாங்க. அப்போது அந்த இடத்துல ஜியூசியன் கியன்யாங்கும் அந்த சியாசோ கூட போயிட்டுருக்காங்க. பிபி ஹீலாங் கிட்ட எல்லாரும் என்னையே பார்க்க, இதுக்கு முன்னாடி இவ்வளோ க்ரௌடுக்கு நடுவில் நான் போனதே இல்லை, அதான் எனக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஹீலாங்கை பார்க்குறதுக்கு அந்த பார்ட்டியில் வேறு ஒரு பெரியவர் ஹீலாங்கை ஒரு செலிப்ரிட்டியை பார்க்க வந்திருக்காங்க. அதனால் ஹீலாங் அவங்கக்கிட்ட இருந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு அவன் போய் அவங்ககிட்ட பேசுறதுக்காக போகிறான். இந்த பக்கம் சியாசோவும் ஒரு செலிப்ரிட்டி ஆர்டிஸ்ட் அவங்களும் அந்த இடத்துல தனியாக நிற்கிறத பார்த்துட்டு அவள் ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு போயிடுறா. இப்போ பிபி தனியாக இருக்கா. பிபி அந்த இடத்துல தனியாக நிற்கிறத பார்த்துட்டு ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் குரூப் அவகிட்ட வராங்க. அவள் கழுத்தில் அந்த ஆர்ப் ஆஃப் சாமை பார்த்துட்டு இது ஹீலாங் கொடுக்க போட்டாரா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இது கியன்ஹுவாக்கு போட வேண்டியது அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சு இதை பார்த்துட்டு பிபி சொல்கிறா, இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், இது என்னோடய பாதுகாப்புக்காக அவர் என்னோடய கழுத்தில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. அப்புறமா எல்லாரும் ஓ அப்படியா பாதுகாப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட கிளாஸை வச்சுக்கிட்டு இது ட்ரிங்க்ஸ் தான் அப்படின்னு அவளுக்கு நிறையா ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து அவளை குடிக்க வச்சிடறாங்க கம்பல் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த சியாசோ போன அந்த செலிப்ரிட்டி கிட்ட அவள் போய் ஆட்டோகிராஃப் கேட்கும்போது அவங்க பென் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பேப்பர் இருக்கா, எதுவுமே இல்லாமல் ஜியாசோ ஆட்டோகிராஃப் கேட்க போயிருக்கா. அப்புறமா அவ சோகமாக ரிட்டர்ன் ஆகிடுறா. இங்கே ஜியாசோ அந்த ஆட்டோகிராஃப் வாங்காமல் அவ சோகமாக இருக்கா, வாங்க முடியலன்னு, அதனால ஜியூசியன் அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், கியன் யோங்கோடைய எக்ஸ் லவர் தான் அந்த செலிப்ரிட்டி, உனக்கு கவலையே வேணாம், அவன் உனக்காக அவகிட்ட இருந்த ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுத்துருவான். இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கியன் யோங் அந்த செலிப்ரிட்டி கிட்டேருந்து ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுக்குறான். அப்போது சியாசோ பிபி எங்கே அப்படின்னு சடனாக கேட்கும்போது ஜியூசியனும் பார்க்குறான், பிபி அந்த இடத்துல இல்லை. இதுக்கு நடுவில் ஹீலாங் அந்த செலிப்ரிட்டி கிட்ட பேசிகிட்ருக்கிற அந்த டைமில் சில பேர் போயிட்டு ஹீலாங்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே பிபி ஒரு ரூம்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது அந்த பிபி அந்த ரூம்குள்ளே இருக்கும்போது இங்கே பிபிக்கு ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது என்னன்னு தெரியாமல் பதட்டமாக அந்த இடத்துக்கு ஹீலாங் வரா. ஹீலாங் ரொம்ப பதட்டமாக இருக்கான். அப்போது ஹீலாங் உள்ளே வந்த உடனே அந்த குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வெளியிலேருந்து அந்த ரூமை லாக் பண்ணிடுறாங்க. உள்ளே வந்து ஹீலாங் பிபி இருக்கிற நிலைமையை பார்த்து, நீ ரொம்பவே டயர்ட்க, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டு, ஓகே நீ ரெஸ்டடு அப்படின்னு வெளியில் போக பார்க்குறான். அப்போ தான் ஹீலாங் நோட் பண்ணுறான் அந்த ரூம் லாக் ஆகிருக்குன்னு. அப்புறம் வெளியில் இருந்த அந்த ஃபாக்ஸ் இனத்துடைய கேர்ள்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ப்ரீஸ்ட் இன்றைக்கே நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், அதோட நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீயை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதோட ஹீலாங் கத்துறான், நீங்கள் என்கிட்ட விளையாடிட்டு இருக்காதிங்க, ப்ளீஸ் கதவு தரங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க கேட்கல. அப்புறம் ஹீலாங் உள்ள வந்து பிபி கிட்ட பேசுகிறான். ஹீலாங் பேசுறது பிபிக்கு அவ்வளோவா புரியல, ஏன்னா அவள் சுயநினைவில் இல்லை. அப்புறமா ஹீலாங் சொல்கிறான், இன்னைக்கு ஃபுல் மூன், இன்னைக்கு பௌர்ணமி, அதோட எங்களுக்கு ஒரு ட்ரெடிஷனும் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீலாங் சொல்கிறான், எங்கள் ஃபாக்ஸ் கிளான் இனத்தவர்களுக்குன்னு ஒரு தனி பாரம்பரியம் கலாச்சாரம் பின்பற்றுறோம், ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறோம், அதாவது இந்த ஃபுல் மூன் டைமில் தான் நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இன்டிமேட்டாக இருக்க முடியும், நாங்கள் பிரீட் பண்ணவும் முடியும், இந்த டைமில் தான் நாங்கள் இன விருத்தி வம்ச விருத்திக்கு ஈடுபடுவோம், அதுவும் இல்லாமல் இந்த டைமில் இந்த ட்ரெடிஷன் காரணமாக நாங்கள் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்படி இருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீலாங் சொல்கிறான், இந்த ஒரு விஷயத்தை ப்ரீஸ்ட் ஈடுபடும் போது தான் எல்லாராலேயும் அதை
உண்மையாகவே உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும், அதுக்கப்புறமா தான் அவங்களாலேயும் இந்த விஷயத்தில் ஈடுபட முடியும் அப்படின்னு அந்த ஹீலாங் சொல்கிறான். ஹீலாங் பிபி கிட்ட கேட்குறான், நம்ம இன்றைக்கி க்ளோஸாக இருக்கலாமா, உனக்கு அதில் விருப்பம் இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். அதோட ஹீலாங், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்மளை இவங்க விட மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே வெளியே போகவும் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிபி, அவ பொய் சொல்கிறானா அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறான். அதுக்கு ஹீலாங், நான் எதுக்கு உங்ககிட்ட பொய் சொல்லணும், காரணம் இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு பிபி இதுக்கு சம்மதிக்கிறான். அப்புறம் பிபி ஹீலாங் பக்கத்தில் வந்து உட்கார்றா, கண்ணை மூடிக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற என்ன இன்டிமெசியை நெருக்கத்தை ஃபீல் பண்ண முயற்சி பண்ணுறான். ஆனால் அவன் சொல்கிறான், இதை என்னால் தனியாக பண்ண முடியல. அப்புறம் ஹீலாங் கண்ண மூடிட்டு இருக்கும்போது பிபிஏ வந்து ஃபஸ்ட்டு அவனை கிஸ் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி ஹீலாங் தனியாக கண்ண மூடிட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மற்ற ஃபாக்ஸ் கிளான் இனத்த மக்கள் எங்கெங்கெல்லாம் உலகத்தில் இருக்காங்களோ எல்லாரையுமே காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களாலேயும் அந்த ஒரு இன்டிமெசி நெருக்கத்தை அவங்களால உணர முடியல. ஆனால் பிபி அவனை கிஸ் பண்ண அந்த மூமெண்ட்டில், அந்த செகண்டில் எல்லாராலேயுமே ஒன்றா அவங்களுக்கும் அந்த ஃபீலிங்கை உணர முடிஞ்சுது. எல்லாருமே அதே டைமில் கிஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபாக்ஸ் கிளான் மக்களும் ஒரே நேரத்தில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் சடனாக பிபி கிஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே அவள் மயக்கமாயிடுறா. அதுக்கப்புறம் ஹீலாங் பிபிக்கு என்னாச்சு அப்படின்னு ஒன்றும் புரியாமல் அந்த இடத்துல ஹீலாங் ரொம்பவே பதட்டமாகிடான். இதோட எபிசோட் 12 எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சா எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட சில பேர் லாஸ்ட் வீடியோஸில், லாஸ்ட் கமெண்ட்ஸில் நிறைய பேர் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னும், சில பேர் ஒரு சில பேர் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக இல்லை அப்படின்னும் ஃபீல் பண்ணிங்க, இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு கேஃபி வேர்ல்ட் ரமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. டேக் கேர் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.